விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரியில் 4 நாட்களுக்கு மலையேற பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சதுரகிரி மலையில் அமைந்துள்ள சுந்தர மகாலிங்கம் சாமி கோயிலில் அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட தினங்களில் பக்தர்கள் மலையேறி சென்று வழிபட அனுமதிக்கப்படுகின்றனர். அந்த வகையில் மாசி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு நாளை முதல் 7ஆம் தேதி பக்தர்கள் 4 நாட்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். காலை 7 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயிலுக்கு வருபவர்கள் மலைப்பாதைகளில் உள்ள நீரோடை பகுதிகளில் இறங்கி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் ஆலயத்தில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதின. தமிழகம் மட்டுமின்றி கேரளாவைச் சேர்ந்த பெண்கள் இருமுடி கட்டுடன் வந்து அம்மனை வழிபட்டு வருகின்றனர். மரத்தால் ஆன உருவ பொம்மைகளை காணிக்கையாக செலுத்தி பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். வரும் 5ஆம் தேதி மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கோவிலில் தரிசனம் மேற்கொண்டுள்ளனா்.